ராக்கெட் ஏவுதளத்திற்கு ஏற்ற இடம் என்பது இந்த நிலநடுக்கத்து பகுதி. ஏற்கனவே திருக்கரைக்கு ஒட்டாவானது இந்த நிலநடுக்கத்து பகுதியிலிருந்து ஒரு 13.72 டிகிரி வடக்கில் அமைந்துள்ளது. அதே போன்று குலசேகரப்பட்டினம் 8.36 டிகிரி வடக்கில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக இந்த ராக்கெட்டுகள் ஏவுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு எளிதாக ஒரு அமை அது சாதகமான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும், இதன் காரணமாக விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ராக்கெட்டுகளுடைய சுற்றுப்பாதை இன் தொலைவு குறைவதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் ஏற்கனவே தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. நிலையில் அந்த குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் கனிமொழி வலியுறுத்தியிருந்தார். அதே போன்று தமிழ்நாடு அரசு தொடர்பான வலியுறுத்தல்களை மத்திய அரசுக்கு அறிவித்திருந்தது. இதனை அடுத்து அந்த குலசேகரப்பட்டினம் பகுதியில் அந்த ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பல்வேறு கட்ட ஆய்வுகள் எல்லாம் நடைபெற்றிருந்தது. மேலும் அங்கு அந்த சிறிய ரக செயற்கை கோள்களை எல்லாம் ஏவுவதற்கான இடங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அந்த நில கையகப்படுத்தும் பணிகள் எல்லாம் நடைபெற்றது. இது தொடர்பாக அந்த இஸ்ரோ தலைவரும் அங்கு ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அங்கு ஆய்வு எல்லாம் மேற்கொண்டு இந்த நில கையெடுப்பு பணிகள் எல்லாம் 100 விழுக்காடு தனக்கு திருப்தியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த பகுதியில் செயற்கைக்கோள் ஏவுதளம் அமைப்பதன் மூலமாக செலவு குறையும் என்றும், அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அனுப்புவதை விட இங்கிருந்து அனுப்புவதன் மூலமாக செலவு குறையும் என்றும், விரைவில் கட்டுமான பணிகள் எல்லாம் தொடங்கும் என்றும் அறிவித்திருந்தார். இதனை அடுத்து இந்த கட்டுமான பணிகள் தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்திய விண்வெளித்துறையானது மேற்கொண்டிருக்கிறது. அங்கு 2100 ஏக்கர் அளவிற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த SSLV என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய ரக செயற்கைக்கோள் ஏவுவதற்கான அந்த தளங்கள் அமைக்கக்கூடிய பணி, அதற்கான அந்த கட்டடங்கள் அமைப்பதற்கான அந்த கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளியை இந்திய அரசுடைய விண்வெளித்துறை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்த ஒப்பந்த புள்ளி எடுக்கக்கூடிய நிறுவனம் அங்கு கட்டுமான பணிகளை எல்லாம் மேற்கொள்ளும். ஏற்கனவே இந்த தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே இந்த விண்வெளி தொழில் பூங்கா, இந்த விண்வெளி இந்த வாகனங்களுக்கான எரிபொருள் பூங்காக்களை அமைப்பதற்கும் தமிழ்நாடு அரசு முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு டிட்கோ நிறுவனம் மூலமாக அந்த பணிகளையும் தொடங்கியிருக்கிறது. அதே போன்று இப்போ இஸ்ரோ நிறுவனம் மூலமாகவும் இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளில் அந்த பகுதி முழுவதுமே அந்த விண்வெளித்துறை சார்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கும். மேலும் அந்த பகுதியிலிருந்து விரைவில் செயற்கைக்கோள் ஏவுவதையும் நம்மால் காண முடியும்.